பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அமுதரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நேற்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி கையில கதர் தேசிய கொடியை கையில் கொடுத்து இந்தியா முழுக்க இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் அப்படிங்கிற அந்த யாத்திரை பயணத்தை தொடங்கி வச்சிருக்கிறாரு. தொடங்கி வச்சது மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது அப்படின்னு பலரும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் பிஜேபி தரப்பினர் அதை கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க, பகடியாகவும் பேசியிருந்தாங்க. குறிப்பிட்டு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இது ஒரு நாடகம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதோடு ஒட்டி காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி தலைவராகிறது அப்படிங்கிறது வந்து காங்கிரஸுக்கு நல்லது கெட்டதுன்றதை விட பிஜேபிக்கு அது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செட்டையரா அந்த வார்த்தையவும் பயன்படுத்தி இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? சட்டையரெல்லாம் பயன்படுத்தல, எல்லாம் பயத்தோடைய வெளிப்பாடுதான். அண்ணனுக்கு பாடி ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு சொல்றாங்கல்ல, அந்த அந்த கதை தான். ஒண்ணும் இல்லை, இப்பதான் காங்கிரஸ் இவங்கதான் ரொம்ப கேலி கிண்டல் பண்ணக்கூடியவர்கள். ராகுல் காந்தி அவர்களை வந்து ரொம்ப புரட்சி எடை போடுறாங்க, கிண்டல் பண்றாங்க. அவர் வந்து ஒரு பொருட்டா மதிக்கல. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக முதல் பயணத்தை தொடங்க, அந்த ஒரு முதல்ல ஒரு மாநிலத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு எதுக்காக இவ்வளவு ஒரு பயம்? இது ஒரு நாடகம், இது வந்து பாஜகவுக்கு சாதகமா முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டியதனுடைய தேவை என்ன இருக்குது? அவர் அவருடைய பயணத்தை, நீங்க உங்களுடைய பார்வையில அவர் மிகப்பெரிய தலைவர் கிடையாது, வலிமையான ஆள் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை போன்ற அல்லு சில்லுகளுக்கெல்லாம் இன்னைக்கு உதறல் எடுப்பதற்கு காரணமாக இருக்கிறதுக்கான ஒன்று எது அப்படின்னு சொன்னா, இந்த காங்கிரசினுடைய, குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த ஒற்றுமைக்கான பயணம் அப்படிங்கிறது தெரியுது. இல்ல, அது அப்படிதான் அப்படி புரிஞ்சுக்கிறதா? தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் போய் கொடியை எடுத்து கொடுக்கறாரு அப்படின்னா, இப்ப ஆப்வியஸா எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்களுக்கு பலருக்கும் அந்த ஒரு யோசனை வரத்தானே செய்யும். அது பயமா எடுத்துக்கோங்க, இதா எடுத்துக்கோங்க, அது யோசனை வரத்தானே செய்யும். அது எதிர்கட்சிக்கு தானே வரணும், அண்ணாமலைக்கு எதுக்கு வந்திருக்குது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த RSS தங்கி பாஜக இந்துத்துவ கூட்டங்களால் அதிகாரத்தை பிடிக்க முடியாத, அவர்களை அண்டவிடாத ஒரு மண் மாநிலமாக தமிழ்நாடு இருந்துட்டு இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு இவங்க கட்டம் கட்டினாங்க, ஜாதகம் கணிச்சாங்க. அதே போல இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கும் இவர்கள் ஜாதகம் கணிக்கக்கூடிய வேலையில இறங்கிட்டாங்க. எப்படி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எல்லா ஜாதகங்களையும் பொய்யாக்கிட்டு மிக பெரும்பான்மையோட இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறாரோ, அதே போல இன்றைக்கு பாஜக அல்லாத, பாஜக RSS கூட்டத்தினுடைய தாக்கம் அல்லாத தமிழ் மாநிலத்திலிருந்து இன்றைக்கு காங்கிரசினுடைய அந்த பயணம், ஜோடோ யாத்திரா அப்படிங்கிறது வந்து தொடங்குது. அதை தளபதி அவர்கள் 2019 எப்படி இந்தியாவிற்கு இவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு அறிவித்தாரோ, அதே போல இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில மட்டும் கிடையாது, பிரதமர் வேட்பாளரை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த தொடக்க புள்ளியாக 2024 ஒரு தொடக்க புள்ளியா தமிழ்நாட்டில இருந்து தொடங்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில இருந்து தொடங்கியிருக்கு. ஆரம்பமே வந்து இந்த தங்கி கூட்டங்களினுடைய அலறல் உதறல் எல்லாம் பார்க்கும் பொழுது தொடக்கம் நோக்கம் வெற்றி அடைஞ்சிட்டதாவே தான் பார்க்க முடிகிறது. அதனால வந்து அண்ணாமலை இருக்கிறாரா இல்ல பாஜகவில் முதல்ல தலைவரா இருக்கிறாரான்னு பாருங்க, ஏன்னா தொடர்ந்து கருக்கள் அடிகள்லாம் விழுந்துட்டு இருக்குது அவருக்கு. அதனால இவரு காங்கிரஸ் தலைவர் வந்து வர்றது பாஜகவுக்கு நல்லது அப்படின்னு நினைச்சா அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, சரி பாஜகவை வீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை ரொம்ப குறைச்சல், வீட்லயே பேசாம ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பாரு என்னவோ, அதன் அடிப்படையில் அவர் அப்படி. இல்ல, நீங்களே இந்த பாயிண்ட் எடுக்கிறதுனால கேட்க வேண்டியதாகுது. நீங்க தான் திட்டமிட்டு ஜூனியர் விகடன்ல ஆர்டிக்கல் வர வச்சீங்க, அதுக்காக பெரிய அளவுக்கு பண பொருள் செலவு பண்ணியிருக்கிறீங்க, சென்னை முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கிறீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை பூரா தினமலர் எழுதி இருக்கிறாங்க. வெளிப்படையாவே நமது நிருபர் அப்படின்னு போட்டு அவங்க தினமலர்ல ஒரு பக்கத்துக்கு ஆர்டிக்கலாவே எழுதி இருக்கிறாங்க இணையத்துல. இது இப்ப நீங்க பேசும்போது கூட அண்ணாமலை இருப்பாரான்னு பாப்போம் அப்படின்ற வார்த்தையை நீங்க சொல்றீங்கன்னா, அண்ணாமலை திமுக அண்ணாமலை பிஜேபியில இருக்க மாட்டார், கட்சி தலைவராக இருக்க மாட்டார் அப்படிங்கிறத வந்து திமுக ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற கேள்வி வரும்ல. எந்த பத்திரிகை எழுதியிருக்கிறதா சொன்னீங்க? தினமலர். தினமலர், இந்த வருத்தப்பட வாலிபர் சங்கம்னு ஒரு படம், அதுல வந்து அந்த சூரியோட அப்பா சொல்வாரு, எப்பா சிவனாண்டி என் பையன் கையிலாம் மச்சருக்கு, அதுக்காக அவனை வந்து கட்டி பிடிச்சி கத்தி அடிச்சு உதச்சிடாத அப்படிம்பாரு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு
தினமலர் சொல்லியிருக்கிறது. தினமலர் யாருடைய ஆதரவாளர், எங்க கடை போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்கிறது தெரியும். போனீங்கன்னா கமலாலயத்துக்கு வெளியில ஒரு கடை போட்டு ஒரு ஸ்டால் போட்டு ரெண்டு பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த நமது நிருபர்ங்கிறாங்களா, அவங்க அங்க இருந்துதான் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எழுதுற நாங்க சொன்னா ஜூனியர் விகடன் ஆன விகடன் குரூப் எல்லாம் கேட்க மாட்டாங்க. என்றைக்குமே திமுகவுக்கு எதிரான பத்திரிகைகள், எதிரான நிலைப்பாடுகள்ல தான் அவர்கள் எல்லாம் வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க, செயல்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனா அண்ணாமலை என்ன சொன்னாரு, இன்னும் 6 மாசத்துல நாங்க எல்லா ஊடகங்களையும் எல்லா மீடியாவிலையும் கைக்குள்ளார கொண்டு வரோம் அப்படின்னாரு. ஐஎன்பி மினிஸ்ட்ரி யாரு, அவங்களால தானே இருக்கிறாங்க. நாங்க சொன்னா வந்து தினமலர் ஜூனியர் விகடன் எல்லாம் எழுதிருவாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க ஆகா ஓகோன்னு எழுதி வச்சிட்டு இருக்கணும். இந்த மாதிரியான ஒதுக்கப்பட வேண்டியவர்களை பத்தி தான் நாங்க எதுக்கு எழுதணும். முதல்ல அந்த ஆர்டிக்கல் நானும் படிச்சேன், அதுல பாத்தீங்கன்னா அண்ணாமலை அதாவது நம்மாலதான் எங்கேயோ போய் பெருசா அடி வாங்கியிருக்கிறான், இவன் இங்க வந்து பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு வடிவேல் காமெடி மாதிரி. அண்ணாமலை வந்தவுடன் முதலில் கண்ணாடி கதவுகளை மாட்டினார் அப்படின்னு. ஏன் அதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சு, கமலாலயத்துல பாஜக அலுவலகத்துல இவர் வந்துதான் கண்ணாடி டிரான்ஸ்பரண்டா மாத்தினாராம். அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, மாட்டிக்காம எதா இருந்தாலும் பண்ணுவோம், கேட்டா கண்ணாடி கதவுகள் மாட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிருப்பாரு. அது கூட நமக்கு தெரியல. அதன் பிறகு இவர் அதாவது இந்த அந்த நமது நிருபர் அந்த பூ பத்திரிக்கை சொல்லுது, தூக்கி நிறுத்துது இவரை வந்து எப்படியாச்சும் ஒரு தலைவராக காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சரை தாக்கினார். அதன் பிறகு திமுக தலைவர்களை தாக்கினார், திமுக குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் தாக்கினார். அதனால இவர் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவரா இருக்கிறாரு, அதனால இவருக்கு எதிராக எல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலையே காசு கொடுத்து 2 ரூபா தானே இவங்களுடைய ஒரு ட்வீட்டுக்கு அந்த மாதிரி பிரிண்ட்க்கு 2 ரூபாய் தான் கொடுப்பாங்க. கொடுத்து என்ன பண்ணிருக்கிறாரு, நான் ஒரு பெரிய தலைவர் நீ எழுதுடா அப்படிங்கிற மாதிரி எழுத வச்சு. அப்படி எழுதல, அந்த பதிவு அப்படி இருக்கு அப்படி நினைக்கிறீங்களா? அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா, முன்னெச்சரிக்கையாக பிஜேபிக்கு உள்ளிருந்தே 5 பெண்களை அண்ணாமலையின் மீது பாலியல் புகார் செலுத்துவதற்கான வேலைகளை திமுக உட்பட சிலர் வந்து செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை சொல்றாங்க. அவர் திமுகன்னு பயன்படுத்தல, திட்டமிட்டு சிலர் செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த திட்டமிட்டு சிலருக்கு அவங்க முன்னாடியே முன்பத்திகள்லயே விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா, பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் சிலரும் ஆளுங்கட்சி சிலரும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பிஜேபிக்கு அப்ரிவியேஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு ஜனதா பார்ட்டி, அது அப்படித்தான் எல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையான அப்ரிவியேஷன் வந்து பாலியல் ஜனதா பார்ட்டி தான் அதனுடைய பேரு. நீங்க நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய முழுநேர தொழிலே இதுதான், பாலியல் வன்புணர்வு, பாலியல் குற்றச்சாட்டு. நரேந்திர மோடி அவர்கள்லாம் திருமணம் செஞ்சும் அதுக்கு பிறகு அவர் வந்து தனிப்பட்ட முறையில இந்த நாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கைய தனிப்பட்ட முறையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நபர். ரொம்ப நல்லது, பதில் சொல்றாரு. அவரும் அப்படி பிரம்மச்சாரியா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுல உங்களுக்கு நிறைய பேரை காட்ட முடியும், பொன் ராதாகிருஷ்ணன்ல தொடங்கி எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி காமனா வந்து ஜல்சா பார்ட்டின்னு சொல்லிட முடியுமா? காமனா தான் சொல்றேன், காமனானா பெரும்பான்மை எதுவோ அததான் சொல்ல முடியும். நீங்க காஷ்மீர்ல இருந்து இன்னைக்கு கன்னியாகுமரி வரைக்கும் பாஜக அவள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அதுல இருக்க அதுல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள்ல சம்பந்தப்பட்டவர்களா இருக்கிறாங்க. ஒண்ணு, ரெண்டாவது உலகத்திலேயே பாலியல் வன்புணர்வுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு கட்சி நீங்க பாத்துருக்கீங்களா? காஷ்மீர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சா, கத்துவாங்கிற இடத்துல நடந்தது. அதுல ஒரு சிறுமி மிக கொடூரமான முறையில பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு நாக்கு அறுக்கப்பட்டு முதுகு தண்டு உடைக்கப்பட்டு கால்கள் உடைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. அதே போல உத்தரப்பிரதேசத்துல நடந்துச்சு. அப்ப நாடு முழுக்க நடக்கக்கூடிய இந்த அந்த பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க, யார் குற்றம் செஞ்சார்களோ அவர்களுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. இப்ப சமீபத்துல பில்கிஸ் பவன் வழக்குல என்ன நடந்தது, குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் வெளியில வந்த உடனே பாஜகவோட எம்எல்ஏ என்ன தெரியுமா சொல்றாரு, அவர்கள் எல்லாம் பிராமணர்கள், அவர்கள் எல்லாம் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னாரு. அந்த சம்பவம் நடந்த உடனே அத்வானி என்ன சொன்னது தெரியுமா, அவங்க எல்லாம் வந்து பஜ்ரங் தள் RSS தொண்டர்கள், அவங்க அந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாடு முழுக்க நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள்ல குற்றம் செய்தவர்களுக்கு ஆதரவாக ஒரு கட்சி, நீங்க சொன்னீங்கல்ல பிரம்மச்சாரி லிஸ்ட் சொன்னீங்கல்ல, அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு யோகியவான் யாராவது வந்து இது தவறு, இந்த மாதிரி செஞ்சது தப்பு, பெண்கள் இதே மோடி தானே
சுதந்திர தினத்துக்கு கொடியை ஏற்றி வச்சுட்டு நாட் பெண்கள் நாட்டினுடைய சக்தி கண்கள் புனிதம் எல்லாம் பேசிக்கிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துலதான் பில்கிஸ் பானு வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளிகள் வெளியில விட்டாங்க. இப்ப இவங்க பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, இவங்க கட்சியில இது ரொம்ப சர்வ சாதாரணமான ஒண்ணு. இந்த பெண்களுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அதனுடைய தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை யோகியவான் வேஷம் போடக்கூடிய மாற்ற வரைக்கும் இவங்க எல்லாம் புனிதர்கள் பட்டம் தான் சுமந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம யாரையும் அஞ்சு பேரு ஆறு பேரும் எல்லாம் வச்சு நம்ம ஆள் செட் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. அது பாஜகவுடைய புத்தி, ஆர் எஸ் எஸ் உடைய புத்தி. அவங்கதான் சொந்தமா ஆள் செட் பண்ணிக்கிட்டு சொந்த வீட்டுல பெட்ரோல் கொடுக்க வேண்டிய விஷயங்க, அவங்க வீட்டு வாகனங்களை கொளுத்திக்குவாங்க, அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஈடுபடும். ஆளை புடிச்சு பார்த்தா கடைசியில பார்த்தா அந்த கட்சிக்காரனா தான் இருப்பான். அப்ப இந்த மாதிரியான வேலை செய்யக்கூடியதெல்லாம் யாராக இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த கட்சி தான். அது பாஜக அவனுடைய டிஎன்ஏவிலே இருக்குது இந்த புத்தி. ஆனா இப்ப அண்ணாமலைக்கு எதிராக அஞ்சு பெண்கள் தயார்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தினமலர் எழுது அப்படின்னா, அப்ப அழிக்க முடியாத குற்றச்சாட்டு, மறுக்க முடியாத குற்றச்சாட்டு, பெரிய விஷயத்துல ஏதோ அண்ணாமலை மாட்டிருக்கிறாரு, வர்றதுக்கு முன்னாடியே சேஃப் கார்ட் பண்றதுக்கு இவங்க இப்பவே வந்து தயாராகிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது நாளைக்கே கூட வீடியோ லிங்க் வருதுன்னு வைங்க, அன்னைக்கு வந்து சொல்லு நான் இதே தினமலர் எழுதும் பாருங்க, நாங்க கணிச்சோம், நாங்க கணிச்சது வந்து சரியா போயிடுச்சு பாத்தீங்களா, அண்ணாமலை வந்து ரொம்ப புனிதர், நித்யானந்தாவுக்கு அப்புறம் ரொம்ப யோகியமானவர் யாருன்னா அண்ணாமலை தான் அப்படின்னு எழுதக்கூடிய அளவிற்கு தினமலர் எழுதுதுன்னா சரி உள்ளார ஏதோ இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதெல்லாம் நம்ம கேட்டி ராகவன் கிட்டதான் நம்ம மறுபடி போன் பண்ணி கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இவங்க ஒன்னும் அண்ணாமலை ஒன்னும் அண்ணாமலை சொன்னது இது வரைக்கும் ஏதாவது உண்மையா இருந்திருக்குதா, சரியான தகவலை சொல்லியிருக்கிறாரா, ஏதாவது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், ஒரு விளம்பர வெறி ஏறின ஒரு ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான். அதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசுவாரு. இப்ப பத்திரிகையாளர்கள் சந்திப்புலாம் பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப இழிவா பேசு, நான் மரியாதை கொடுத்து யூடியூப் சேனல்லாம் உட்கார வச்சேன் அப்படின்னு எல்லாம் பேசினாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா இவரை பத்தியே எல்லாரும் பேசணும், இவரை பத்தியே எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விளம்பர வெறி ஏறின ஒரு ஆள் அண்ணாமலை. அதற்காக தான் இப்ப சமீபத்தில் நடந்த கலவரங்கள், அதற்கு முன்பாக தொடர்ந்து நடக்கக்கூடிய கலவரங்கள், அது தொடர்பாக பேசக்கூடிய வார்த்தைகள்ல உண்மைத்தன்மை ஏதாச்சும் ஒரு டேட்டாவது உண்மையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா கூட உண்மையா இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா எதையாவது நம்மளை சுத்தி எல்லாமே இயங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வெளிவர நேரத்துல தான் நமக்கு தெரியும். அதே சமயத்துல தினமலர் முன்னாடியே வந்து அலர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா அப்ப உள்ளார ஏதோ இருக்குது, இல்லாம உள்ளார என்ன பிரச்சனை இருக்கு? அவங்க இப்ப ஜூனியர் விகடனும் அதே தான் மென்ஷன் பண்றாங்க, உள்ளுக்குள்ள சரியில்லை, உள்ளுக்குள்ள சரியில்லைன்னு. இந்த பக்கமும் நீங்களும் உங்க தரப்புல இருந்தும் உள்ளுக்குள்ள ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றீங்க. பாவம் அண்ணாமலை, அவரை எல்லாரும் கார்னர் பண்றாங்க அப்படின்னு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் ஒரு பக்கம் சொல்றாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? புரிஞ்சுக்கிறதுக்குலாம் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதாவது அண்ணாமலைங்கிறவர் வந்து நான் சொன்னது போல ஏற்கனவே அந்த கட்சியில இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாம் வந்து அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் சமூக வலைதளங்கள்ல பத்திரிகை ஊடகங்கள் வழியா வந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டுல இதற்கு முன்பாக பாஜகவினுடைய உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களா? நீங்க செய்திகளே பாக்கலாம், நீங்க சமூக வலைதளங்கள்ல பாக்கலாம், சமூக வலைதளங்கள் அத்தன்டிகேட்டடோட டிஜிட்டல் மீடியாஸோட பக்கங்கள்ல பாக்கலாம், இதற்கு அந்த கட்சியினுடைய தலைவர்களினுடைய பேச்சுகள் பதிவுகள் மூலமா பாக்கலாம். இதுல இப்ப தமிழிசையா இருக்கட்டும், எல்முருகனா இருக்கட்டும், சி பி ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், நீங்க குறிப்பிட்டு சொன்ன பொன்னாரா இருக்கட்டும், எத்தனையோ பேர் தலைவர்களாக இந்த கட்சியில வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா யாராவது இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து நாகரிகம் இல்லாம ஒரு பேசிக் எத்திக்ஸ் இல்லாம பேசிக் வேல்யூஸ் இல்லாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரவுடி பய மாதிரி பேசினதை நீங்க பாத்துருக்கீங்களா? அவர் தலைவரே கிடையாதுங்க, நீங்க போய் அவரை போய் தலைவர் அதனால அவர் இப்ப இருக்கிறாரா? அவருடைய பேச்சு அதெல்லாம் அவருடைய நாகரிகமற்ற செயலாளர் தான் அவர் அடிச்சு விரட்டப்பட்டிருக்கிறாரு. இப்ப அண்ணாமலை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஹெச் ராஜாக்களா தான் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அந்த கட்சியில இப்ப அவர் சேர்த்து வச்சுக்கிறவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு ஹெச் ராஜா, அதே போல செயின் பதிப்பு சம்பவத்துல ஈடுபட்டவங்க, பட்டாக்கத்தில வெட்டினவன், பெட்ரோல் ஒடிவென்று வீசினவன், அடுத்தவன் சொத்துக்களை அபகரிச்சவன், குறைஞ்சது ஒரு 2-420 கேஸ் ஆவது இருக்கணும், ஒரு 2 அட்டெம்ட் மர்டராவது இருக்கணும், அந்த மாதிரி இருந்தாதான் நீங்க கமலாலயத்துக்குள்ளார என்ட்ராக முடியுங்கிற அளவிற்கு யார் யார் மேல எவ்வளவு வழக்குகள் இருக்குதுன்னு பத்திரிகைகள்லயே வெளியானது. சோ அந்த மாதிரியான குற்ற பின்னணி இருக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு அண்ணாமலை கூட இருந்துட்டு இருக்கிறாங்க.
அப்படி இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒண்ணு யோகியவானா இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. அந்த கட்சியில இதுவே இப்ப புகைய ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு அவர்கள் சார்ந்து எழுதக்கூடிய மறந்து கூட திமுகவையோ திராவிட இயக்கங்களையோ ஆதரிக்காத பத்திரிகைகள் இன்னைக்கு அண்ணாமலைக்காக அழுது வடியுது அப்படின்னு சொன்னா, அப்போ இன்னைக்கு அவர்களாலேயே மறுக்க முடியாத அளவுக்கு நான் என்னுடைய கடமையை செஞ்சுட்டேன், எங்க பார்த்து முடிஞ்சிருச்சு, நாளைக்கு வந்தா நீ ஃபேஸ் பண்ணிக்கோ, இதுதான் நீ பண்ணதுக்கு நீ பலனை அனுபவிச்சுதான் ஆகணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும்னு இன்னைக்கு அந்த அவர்கள் சார்ந்த அவர்களோட பத்திரிகைகள்லாம் இன்னைக்கு ஒரு அவங்களுடைய கடமையை முடிச்சுட்டு கை கழுவி விடக்கூடிய ஒரு சூழலா தான் நான் பார்க்கிறேன். ஓ, அதை இதன் அடிப்படையில தான் சொல்றேன், அவர்கள் எழுதி ஏன்னா அவங்க யாரையும் அலர்ட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. இன்னைக்கு அச்சு ஏறி வெளில வந்திருக்கு அப்படின்னா அந்த அளவிற்கு வலுவான தவறை அண்ணாமலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னுதான் நம்ம யூகிக்க முடியும். ஓகே, எல் முருகன் வந்ததுக்கு பிறகு அவருக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டதற்கு பிறகு கமலாலயத்தில் இந்த பிரச்சனைகள் வேறு ஒரு திசையை நோக்கி நகடுகிறது, பேசுபொருளாக மாறி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்டையும் சொல்றாங்க. அந்த அந்த இவர் கே டி ராகவன் அவருடைய வீடியோ வெளியிட்டாரு, ஒரு பையன் வெளியிட்டாரு, ஒரு பத்திரிகையில இருந்த போர்வையில அவங்களுக்காக வேலை செஞ்சிட்டு இருந்தவர். அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி இன்னும் பல பேருடைய வீடியோக்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஊடகங்கள்ல வெளிப்படையாகவே அவர் அறிவித்தது இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய இருக்கு, முக்கியமானவர்களினுடைய பதிவுகள்லாம் இருக்குது, தேவையான நேரத்துல நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. அப்போ அவரை பிடிச்சி அவர்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் நம்ம ரெக்கவர் பண்ணும் பொழுதுதான் எல் முருகன்ல இருந்துதான் இது தொடங்குனுச்சா, இல்ல இது எல் முருகனோட நின்றுடுதா, இல்ல இன்னும் எத்தனை பேரோட விரிவடையுது இந்த நெட்ஒர்க்னு, எத்தனை பேரு எத்தனை ஜிபி டேட்டா ஒரு ஃபைல்ல வச்சிருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் அவரை பிடிச்சி விசாரிக்கும் பொழுதுதான் தெரியும். ஏற்கனவே குறிப்பிட்டு நான் சொன்னது போல இவர்கள் அத்தனை பேரும் இவங்க கட்சி நடத்துறதே இதுக்காக தான், இவங்க கட்சி நடத்தி இந்த ஒரு ஆபீஸ் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறதே இந்த மாதிரியான வேலைகள் செய்யறதுக்குதான். ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த கட்சியில இருக்கிறவங்க நாட்டுல எந்த கட்சியில இருக்கக்கூடியவர்களும் இந்த அளவிற்கு வந்து ஒரு வரம்பு மீறிய செயல்கள் ஈடுபட மாட்டாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா கலன் ஊட்ட ஒரு கேரளால ஒரு பாஜகவினுடைய இளைஞர் அணி தலைவரை கைது பண்ணாங்க. என்ன பண்றாருன்னு பாத்தோம்னா வீட்டுலயே மெஷினை வச்சு அவர் பேசாம நோட் அடிச்சு நோட் அடிச்சு நாடு கேரளா ஃபுல்லா பாஜக கூட்டமா நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆள் மாறாட்டமான வழக்குல ஒரு பாஜக தலைவர் ஒருத்தர் வந்து மாவட்ட தலைவர் வந்து கைதாகிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற வளாகத்துக்குள்ளாரே உட்கார்ந்துகிட்டு இந்த ஆபாச படங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குது. இன்னும் வட மாநிலங்கள்ல போய் பாத்தீங்கன்னா அவர்களே நேரடியாக இந்த பாஜகவினுடைய தலைவர்களுடைய பசங்க போராடக்கூடியவர்கள் மீது டிராக்டர் ஏற்றி கார் ஏற்றி கொல்லக்கூடிய சூழல். இன்னும் கொஞ்சம் மேல போனீங்கன்னா பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க, கையில தேசிய கொடியை ஏற்றிக்கிட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சவர்களுக்கு ஆதரவாக நடைபயணம் நின்றுட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுடைய மத்திய அமைச்சரே என்ன சொல்றாங்க, எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்குதேம்மா, ரொம்ப எங்களால முடியல வரி கட்ட முடியல அப்படின்னா நீங்க வேணுமா செத்துருங்க, நாங்க உங்களுக்கு கர்மகரியத்துக்கு ஜிஎஸ்டி போட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக குறைந்தபட்ச மனிதாபிமானம் இல்லாத எந்தவித கட்டுப்பாடுகளும் ஒழுங்குமுறைகளும் எத்திக்ஸ் வேல்யூ இல்லாம அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய அரசியல் களத்துல இருந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி அப்படின்னா இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பஜ்ரங் தள் போன்ற இந்த கூட்டு கலவாணி கட்சிகள் தான், இந்த அமைப்புகள் தான். அதனால இவர்களுக்கு தேசபக்திங்கிறதோ ஜனநாயகத்தை பற்றியோ அல்லது நாட்டினுடைய நலன் சார்ந்தோ ஒழுக்கம் சார்ந்தோ பேசுவதற்கு எந்த யோகியதையும் கிடையாது. அதனால இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிற பொழுது அதை நம்ம வந்து அப்படி நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு புறக்கணித்து போயிட முடியாது. அதை நம்ம நின்று கவனித்து அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை ஆராயும் பொழுது அது ஒருத்தரோட நிக்காது, அது உள்ளார புறையோடி போயிருக்கும் அப்படிங்கறதுல நமக்கு மாற்றுகிறதே கிடையாது. கூடுதலா அரசாங்கமும் உங்க கையில இருக்கிறப்ப நீங்க இந்த விஷயத்துல கூடுதல் கான்சியஸோடு இருக்க வேண்டிய தேவையும் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா நாளைக்கு அது குற்றச்சாட்டுன்னு ஒண்ணு வரும்போது இதெல்லாம் வந்து பேசுபொருளாக மாறத்தான் செய்யும். நீங்க உங்களுடைய இந்த ஓவரால் சென்ஸ்ல இருந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அந்த ஆர்டிக்கல் அந்த ஆர்டிக்கல்ல பேசி இருக்கக்கூடிய உண்மைக்கு திமுகவை சம்மந்தம் இல்லாம உள்ள இழுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம தீர ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத கடந்து போயிடக்கூடாது, அதை இன்னும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்றீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார். நன்றி.